ஆமாம் மேம், இப்போ தான் வரேன். மழை வேற ரொம்ப அதிகமாக வெளியே பேஞ்சிட்டு இருந்துச்சுல, அதனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆமாம் மேம், மழை வேற ரொம்ப அதிகமாக இருக்குன்னு வர சொல்லியிருக்காங்க நியூஸ்லலாம். அதான் எல்லா ஊர்லேயும் மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஆமாம் மிஸ், என்ன பண்ணுறதுனே தெரியல. பாவம், நிறைய இடத்துல வந்து அது இதுன்னு எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் என்னை மிஸ்ன்னுலாம் கூப்பிட வேணாம், அனுனே கூப்பிடுங்க. அப்போ நீங்களும் என்னை வந்து மிஸ்ன்னுலாம் கூப்பிடாதீங்க, பல்லவியும் கூப்பிடுங்க. சரி மிஸ், என்ன உங்கள் புடவையெல்லாம் ஒரே சேர் மாதிரி ஈரமாக இருக்கு. அதை ஏன் கேட்குறீங்க? ஒரு பணக்கார நாட்டுக்கு எவ்வளோ திமுரு, மேலே சேர வாரி அடிச்சுட்டு கூட இறங்கி ஒரு சாரி கூட கேட்கலன்னு பாருங்களேன். அவ்வளோ திமுறாக பேசுகிறான், நான் சும்மா விடுவேனா? எடுத்தான் பாருங்கள் ஒரு கல்லை, கண்ணாடி உடைச்சிட்டு தான் அடுத்த வேலை. என்னன்னு சொல்கிறீங்க, கல் எடுத்து அடிச்சிங்களா? அவன் வேற பணக்காரன்னு சொல்கிறீங்க, உங்களை சும்மாவா விட்டான்? எதுவும் பேசலையா? அவனா பேசாமல் போவான்? இறங்கி என்ன சண்டை அவனுக்கும் எனக்கும் ரோட்லையே? அவன் என்னமோ நான் பெரிய ஆளு, எங்கள் அப்பா போட்ட ரோடு அப்படி இப்படின்னு பேசுகிறான். நீங்க ஏன் அனு அப்படிலாம் சண்டை போடுறீங்க? ரோட்லலாம் சண்டை போட்டால் நம்ம டீச்சருங்கிற ஒரு மரியாதை இல்லாமல் ஆயிருமே. அது சரிதான் பல்லவி, ஆனால் அவன் வந்து பண்ண தப்புக்கு வந்து இறங்கி அவன் மன்னிப்பு கேட்கணுமோ கேட்கக்கூடாதா? கேட்கணும்ல, சாரிங்கனாவது ஒரு வார்த்தை சொல்லணும்ல. அது வேணா கண்டிப்பாக சொல்லணும் தான், நான் இல்லைன்னா சொல்லலை. சரி பல்லவி, இங்கே வாஷ்ரூம் எங்கே இருக்குது? நான் போய் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். வாஷ்ரூமா? அதான் லெஃப்ட் சைட் போனீங்கன்னா இருக்கும். சீக்கிரமாக வாங்க, இன்றைக்கி என்ன நாளும் தெரியும்ல, சுதந்திர தினம். அது இல்லாமல் இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கூல் டே வந்திருக்கீங்க. பரவாயில்ல, நீங்கள் ஸ்கூல் டே வந்தனாலே சுதந்திர தினம் பாருங்களேன். ஆமாம் பல்லவி, எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த நாளில் நான் ஸ்கூலுக்கு வந்தது. பசங்களாம் கிரவுண்டில் அசம்பிள் ஆகிட்டாங்களா? ஆ, இப்போ தானே மணி ஆகுது, இனிமேல் தான் ஒவ்வொருத்தரும் எல்லாம் போய் எல்லாம் சரியாக நிற்பாங்க. ஓகே ஓகே, அதுக்குள்ளேயே நானும் போயிட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி சரி, சீக்கிரம் வாங்க, நான் போய் அங்கே நிற்கிறேன். ஆ சரி பல்லவி, நீங்கள் போங்க, நான் வந்துடுறேன். ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க. பரவாயில்ல, எனக்கு புதுசாக வரமே யாரும் ஃப்ரெண்டு இல்லையேன்னு நினச்சேன். ஃபஸ்ட் நாளே நல்லா பேசுகிறாங்க. இவங்களே நம்ம கூட நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக வச்சுக்க வேண்டியதான். அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஹாய் சில்ட்ரன்ஸ், இன்னைக்கு என்ன டேன்னு தெரியுமா? ஆ, யாரும் இந்த நாளை மறக்கக்கூடாது, புரியுதா? இன்னைக்கு வந்து சுதந்திர தினம். நம்ம நாட்டுக்காக பெரிய பெரிய மகாத்மாங்கெல்லாம் சுதந்திரத்துக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டு பாடுபட்டு நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம தப்பா என்னைக்குமே தப்பான வழியில பயன்படுத்தக்கூடாது, புரியுதா சில்ட்ரன்ஸ்? சரி ஓகே, எல்லாரும் அவங்கவுங்க அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் சொல்லுங்க. ஓகே சில்ட்ரன்ஸ், எல்லாரும் கிளாஸ் போங்க. ஹாய் ஸ்டூடெண்ட், நான் தான் உங்கள் புது மிஸ் அனு. உங்கள் பேரெல்லாம் சொல்லுங்கள் பார்க்கலாம். என் பேர் ஸ்ரீ. அழகான பேராக இருக்கே, நீங்கள் தானே இருக்கிறதுலேயே குட்டியாக இருக்கீங்க. மிஸ், என் பேர் பிரியா. உங்கள் பேரும் ரொம்ப அழகாக இருக்கே. மிஸ், என் பேர் வருண். உங்கள் பேரும் அழகாக இருக்கே. மிஸ், என் பேர் சத்யா. உங்கள் பேரும் ரொம்ப அழகாக இருக்கே. மிஸ் மிஸ், ஸ்ரீ அழுகுறா பாருங்க. ஸ்ரீ, என்னாச்சு, ஏன் அழுகுறீங்க? இங்கே பாருங்க, அழுகக்கூடாது. ஆ, அப்பா பாட்டியெல்லாம் வந்துடுவாங்க, இப்போ அழுவாமல் இருங்க. நான் உங்களுக்கு சாக்லேட் வாங்கி தரேன், அழுகக்கூடாது, சரியா? சரி, இப்போ உங்களுக்கு நான் எல்லாருக்கும் 1, 2, 3 சொல்லித்தர போகிறேன், சரியா? ஓகே மிஸ், சொல்லித்தாங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 எங்கே சொல்லுங்க பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5 ஓகே, எல்லாரும் ரொம்ப அழகா சொல்றீங்களே. சே 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 சி, அவளுக்கு எவ்வளவு திமுரு இருக்கணும். என்ன அவ்வளோ பெரிய ஆளாவ, என்னமோ பெரிய இவ மாதிரி பேசுறா, இந்த ஊருக்கே பெரிய ராணி ஆவ. ஏ ஏண்டா, நீ வேற அந்த பொண்ணை பத்தி இப்படி டென்ஷன் ஆவற? பாவண்டா அந்த பொண்ணு. என்ன பாவமா, அந்த பொண்ணை உனக்கு முன்ன பெண்ண தெரியுமா? ஏ ஏண்டா, நீ வேற அந்த பொண்ணெல்லாம் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. ஆ, அப்புறம் என்னமோ அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ற? ஏய் அப்படி இல்லடா, பொண்ணுங்கனாவே ரொம்ப சாஃப்டான டைப்பாக இருப்பாங்கடா, அதனால தான். ஓ, அந்த பொண்ணை பார்த்து வலியுறியோ? சீச்சி, அப்படிலாம் இல்லை, நீ ஏண்டா அப்படிலாம் சொல்கிற? அப்போ ஒழுங்காக இரு, நான் பேசுகிறத கம்முன்னு கேட்டுக்கிட்டு இரு. சரி சரி, நீ பேசுப்பா. டேய் சொல்ல மாட்டேன் பாரு, எனக்கு மீட்டிங் கேன்சல் ஆகிடுச்சு. என்னடா சொல்கிற, மீட்டிங் கேன்சல் ஆகிடுச்சா? ஆமாண்டா, நம்ம வரத்துக்கு லேட் ஆகிடுச்சின்னு சொல்லி மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டாங்க. சத்தியா, இன்னைக்கு நான் காலையில் முடிச்ச மூஞ்சே சரியில்லை. ரோட்டில் வந்தால் இவ பெரிய இவ மாதிரி சண்டை போட்டு இன்னைக்கு என்னோட கான்ட்ராக்டே ஃபுல்லாக கேன்சல் ஆகிற அளவுக்கு பண்ணிட்டான். சே, இனிமேல் என் வாழ்க்கையில் அவள் மூஞ்சை நான் பார்க்கவே கூடாது. சே, அவளால் இன்னைக்கு எவ்வளோ பெரிய கான்ட்ராக்ட் வந்து நம்ம கையை விட்டு போயிருக்கு. சரிடா, நடந்தது நடந்து போச்சு, இப்போ என்ன பண்ணலாம் அதுக்கு?
என்னால் இதெல்லாம் தாங்க முடியாதுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? வேலையில் நான் எவ்வளோ கரெக்டாக இருப்பேன்னு உனக்கு தெரியும் தானே? ஏண்டா நான் வீட்டுக்கு வந்து அப்பயே சொல்லணும் இல்லையா, சீக்கிரமாக கிளம்பு சீக்கிரமாக கிளம்புனு, இதான்டா லேட் பண்ண. குடும்ப பொண்ணு மாதிரியா நடந்துக்கிறா, ஏதோ பஜாரி மாதிரி நடந்துக்கிறா, சுத்த லோக்கலாக இருப்பாளாட்டுக்குது, என்ன கற்றுக்கத்துறா ரோட்டில் நின்று. ஏய் ஒரு பொண்ணு அப்படிலாம் சொல்லக்கூடாதுரா, சண்டை போட்டுச்சுன்னா நம்ம பொண்ணுதும் தப்பு தானே, அந்த பொண்ணு வருதுன்னு நம்ம கொஞ்சம் காரம் எதுவாவது ஓட்டியிருக்கணும், நம்ம வேகமாக விசிறி அடிச்சிட்டோம், அந்த மேலே போய் சேர்பட்டுருச்சு, அப்போ அந்த பொண்ணுக்கு கோவம் வரும்ல, நம்ம இறங்கி சாரி கூட எதுவுமே சொல்லலைல்ல, நம்ம மேலேயும் தப்பு இருக்குல்ல. டே உன்னை பார்த்தா எனக்கு கோவம் கோபமாக வருதுடா, மழை பெஞ்சா பக்கத்தில் தண்ணி கிடந்தா நம்ம தான் தள்ளி போகணும், அதுலேயே வந்து ஏறிக்கிட்டு போனோம்னா வர காரு போகிற காரு தண்ணி மேலே அடிக்க தான் செய்யும், அடிக்காமல் வேற என்ன பண்ணும்? ஏய் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் புரியுதா, அதை வந்து நீ புரிஞ்சிக்கவே மாட்டேற, ஆ அதை ஏன் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு, நான் சொன்னாலும் நீ கேட்க போகிறதில்ல, சரி விடு. சரிடா நான் இங்கேருந்தா நீ அந்த பொண்ணை திட்டிகிட்டே இருப்பேன், நான் போயிட்டு அந்த கிளைண்ட் என்ன பிரச்சனை ஏதுன்னு நான் பார்த்துட்டு வரேன். ஆமாம் ஆமாம், அவள் எனக்கு சொந்தக்காரி பந்தக்காரி பாரு, நான் அவளை திட்டிக்கிட்டே இருக்கேன், சொல்லு பார்க்கலாம். 2 கோடி ரூபா, ஆ 2 கோடி ரூபா சப்ஜெக்ட் கேன்சல் ஆகிடுச்சு, என்னதான் நான் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல, அதோட ஃபீலிங்லாம் உனக்கு எங்கே புரிய போகுது? சரிடா சரிடா, நீ தான் காசு போட்டு எல்லாம் பண்ணுற, நான் சும்மா தானே உன் கூட சுற்றுறேன், அதனால் எனக்கு எப்படி புரியும்? டேய் நான் எந்த இடத்துல சொன்னால் நீ எந்த இடத்துல புரிஞ்சிக்கிற, நான் சொல்லு. 2 கோடி ரூபா டீல் கேன்சல் ஆகிடுச்சுன்ற கோபத்தில் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன், நீ ஏன்டா உன்னை அப்படி பேசிக்கிற? அப்புறம் நீ சொல்கிறதுக்கு என்ன அர்த்தம், அப்படி தானே வருது, நான் எதுவுமே 1 ரூபா கூட உன் கூட பார்ட்னராக போடுறதுக்கு நான் போடல, சும்மா உன் கூட என்னோட என்ன சொல்கிறது உழைப்பை மட்டும்தான் போட்டிருக்கேன், அப்படி அப்படி தானே பேசினா நான் அப்படி எடுத்துக்க முடியும்? எப்பா சரி விடு, நான் என்னமோ சொல்ல போய் நீ என்னமோ புரிஞ்சிக்கிற, விடு. சரி இன்னைக்கு முதல்ல நிறைய ஃபைல்லாம் வந்து பெண்டிங்கில் இருக்குது, அது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அதெல்லாம் முதல்ல சைன் பண்ணி இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணு, சரியா? சரிடா சரி சரி, நான் பார்க்குறேன். ஏன் நீ எங்கே போகிற? நான் எங்கேயும் போகல, போயிட்டு அந்த கிளைண்ட்டுக்கிட்ட மறுபடியும் பேசி பார்க்குறேன், என்ன ஏதுன்னு மறுபடியும் நமக்கு ஏதாவது டீல் கிடைக்குமா என்னன்னு நான் போய் பார்த்துட்டு வரேன். அவங்க தான் கேன்சல் பண்ணிட்டாங்களே, எப்படா திருப்பி கிடைக்கும்? அது கிடைக்கலனாலும் பரவாயில்ல, அவங்க மூலியமாக வேறு ஏதாவது கிடைச்சாலும் நமக்கு நல்லாயிருக்கும்ல, அதனால போய் நான் பார்த்துட்டு வரேன். சரிடா, நீ காலையிலே டிஃபன் வேறு சாப்பிடாமல் வந்துட்டேன், ரொம்ப டென்ஷனில் இருக்க, நான் போயிட்டு கேன்டீன்லேருந்து அனுப்பிவிடுறேன், நீ சாப்பிடு. இல்லைடா எனக்கு அதெல்லாம் எதுவும் வேணாம், ஃபைல் நிறையா இருக்குன்னு சொன்னல, அதெல்லாம் வேறு பார்க்கணும், அப்புறம் என்ன பண்ணுறது, அதெல்லாம் பார்க்கறதுக்கு டைம் ஆகுது, எப்படி சாப்பிட முடியும்? நீ அப்படி தான் சொல்லுவே, சாப்பிட்றதுக்கு 5 நிமிஷம் தான் ஆகும், இரு நான் அனுப்பி விட்டுட்டு போகிறேன். நான் சொன்னால் எங்கே கேட்க போகிறேன், சரி என்னமோ பண்ணு. சரி நான் போயிட்டு வந்துடுறேன், நீ பார்த்துட்டு ஃபைலெலாம். ஆ சரிடா. சி அவ்வளோ அவள் மூஞ்சும், இப்போ மூஞ்சில் முடிச்சு தான் இன்னைக்கு இப்படியாக இருக்குது, பொண்ணைப்பாரு அழப்பாரு, இதெல்லாம் ஒரு பொண்ணுன்னு பெற்று வளர்த்து விட்ருக்காங்க, இதெல்லாம் வேறு டீச்சரானோ எத்தனை பிள்ளைங்களுக்கு எடுக்க போகுதோ தெரியல. சரி ஃபைல் என்னாச்சுன்னு போய் பார்ப்போம். என்னப்பா சிவா, உன்னோட மீட்டிங் என்ன ஆச்சு, ரொம்ப பாவமாக நிற்கிறியாட்டுக்கு. நீயா, நீ எதுக்குடா முதல்ல என் ஆஃபீஸுக்கு வந்த? உன்னை வெறுப்பேற்றுறதுக்கு உன் ஆஃபீஸ் வராமல் வேறு எங்கே வர சொல்கிறீங்க? பார்க்கவே ரொம்ப பாவமாக தெரியுதே, அதான் என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். யாருடா யாரா பார்க்க ரொம்ப பாவமாக நிற்கிறா, மரியாதையே ஆஃபீஸை விட்டு வெளியே போயிரு, இல்லைனா அவ்வளவுதான். நீ பேசுறத வச்சே தெரியுது உனக்கு ரொம்ப வலிக்குதுன்னு. ஆமாண்டா ரொம்ப வலியாக இருக்குது, நீ வந்து மருந்து போட்டு விட. டேய் சிவா ரொம்ப ஓவராக பேசாத, உன் டெண்டர் இன்னைக்கு உன் கைக்கு வராதுக்கு காரணம் யார் தெரியுமா, நான் தான்டா. என்ன நீயா? ஆமாண்டா நானே தான். இந்த அர்ஜுன் விட்ட வச்சுக்கிட்டுன்னு வச்சுக்க, வாழை ஒட்ட நறுக்கிறவன்டா, நேற்று பேஞ்ச மலையில் இன்னைக்கு முளைச்ச காணா நீ, புதுசாக பணக்காரனாயிட்டா எல்லார்கிட்டையும் போட்டி போடுவியா நீ, என் ஸ்டேட்டஸ் என்ன உன் ஸ்டேட்டஸ் என்ன? சரி நேற்று பேஞ்ச மலையில் இன்னைக்கு முளைச்ச காணா நான், நீ ஏன் என் கூட வந்து போட்டி போடுற? ஏய் நீ ரொம்ப ஓவராக போயிட்டுருக்க, ஞாபகம் இருக்கட்டும். ஆமாண்டா நான் அப்படி தான் பேசுவேன், என்ன பண்ணுவேன் நீ? ஹேய் இப்போ பார்த்தா தெரியல நான் என்ன பண்ணியிருக்கேன்னு, உன் டெண்டர் இன்னைக்கு என் கையிலடா, 2 கோடி ரூபா டெண்டர் தெரியும்ல, உன் நினப்பில் நீ நினச்சி கூட பார்த்துருக்க முடியாது. டேய் ஆண்டவன் நம்மக்கிட்ட இருந்து ஒன்று எடுக்கிறானா அதோட பெருசாக கொடுக்க போகிறான்னு அர்த்தம். அடடா பெரிய சினிமா டைலாக்லாம் இவர் பேசுகிறாரா? சரி சினிமா டைலாக்காக இருந்துட்டு போட்டோம், நீ வேணா பாரு அதோட பெரிய டெண்டர் எங்களுக்கு கிடைக்குதா இல்லையான்னு. எப்படி உன் கம்பெனி இந்த குட்டி மொக்க கம்பெனியை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து 2 கோடி ரூபாய்க்கு மேலே டெண்டர் எடுக்க போறீங்க? சரி சரி கனவு கண்டுகிட்டே இரு. நான் கனவு கண்டுகிட்டே இருக்கேன், சி முதல்ல என் ஆஃபீஸை விட்டு வெளியே போ. நான் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன்டா, அதனால தான் அந்த டெண்டர் வந்து எனக்கு கிடைக்காம உனக்கு வந்திருக்கு. அப்படின்னா என்ன நினைக்கிற, நான் உனக்கு பிச்சை போட்டதான்னு நினச்சிக்க? நீ என்ன, நீ எனக்கு பிச்சை போட்டிருக்கியா? யாரா பிச்சைக்காரன், நீ பிச்சைக்காரனா நான் பிச்சைக்காரனா? உன்னை பார்க்க வேண்டிய இடத்துல பார்த்துக்கிறேன். சரி சரி போ. சி
அந்த ஒருத்தியால் இன்றைக்கி கண்ட கண்ட நாயெல்லாம் வந்து என்கிட்ட பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு. காசு தான் வந்து லாஸ் ஆகிடுச்சின்னு பார்த்தா இன்றைக்கி இவெல்லாம் வந்து இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு போகிறான். என்னென்ன தான் பண்ணுறதோ, இன்றைக்கி அவள் மூஞ்சில் முழிச்சு எல்லாமே நாசமாக போச்சு. ஹாய், ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். ஏய், திரும்பி இது கூட வந்த, ஏன் நீ மட்டும்தான் சொல்லுவியா? நானும் சொல்லுவேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்.